வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 11 தலைப்பு அர்மகதோன் யுத்தம் பக்கம் 758 முதல் 763 வரை. தற்போது போராட்டத்திற்கு தேவையானவைகள் தயாராகும் போது கட்டுரைய இந்த சேனை தீங்கு நாளின் பயங்கரமான நிலைமைகளை எதிர்கொள்ள வேண்டும். அந்த அக்கினியானது தயார் நிலையின் உச்சத்தை அடைய வேண்டியிருக்கிறது. இந்த சேனையானது கர்த்தருடைய அதிகாரத்தினால் ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்துவிடும். ஆகாய 2:22. ஆனால் அப்படிப்பட்டதொரு சேனை எங்கு இருக்கிறது? அது ஜெர்மனியின் சேனையாக இருக்குமா, அல்லது பிரெஞ்சு, அல்லது ரஷ்யாவின், அல்லது அமெரிக்க நாடுகளின் சேனையா? தீர்க்கதரிசியினால் இது இங்கு மாபெரும் சேனையாக விவரிக்கப்படுகிறது. மேலும் இது மிகவும் ஆச்சரியமான காரியங்களை நிறைவேற்றுகிற ஒன்றாக இருக்கிறது. முன் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடியே அறுவடை காலத்தில் இன்னும் பாக்கியிருக்கும் வெகு சில வருடங்களுக்குள் முடிக்க வேண்டும். தற்காலத்தில் இது வரப்போகிற மனுக்குல அழிவிற்கான சில ஆயத்த காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறது. போர்க்கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் மிக எளிதாய் சமாளித்து விடக்கூடிய பயிற்சி பெற்றிராத ஒரு ஒழுங்கற்ற கும்பலாக அது தீர்க்கதரிசிகளால் விவரிக்கப்படவில்லை. ஆனால் மிக உயர்தரமான நல்ல பயிற்சியை பெற்றிருக்கக்கூடிய வல்லமைமிக்க சேனையாக அது இருக்கும். அப்படியெனில் அப்படிப்பட்டதொரு சேனை தற்கால போதனை மற்றும் பயிற்சியின் கீழ் எங்கிருக்கிறது என்று நாம் கேட்கலாம். இப்படிப்பட்ட சேனையின் முன்பாக பூமி, சமூகம் அதிலும் வானங்கள், மத அதிகாரங்கள் அசையும். யோகியன் 2:10. இந்த சேனை தைரியமாய் கிறிஸ்தவ ராஜ்யங்களின் அரசாங்கம் மற்றும் மத அதிகாரம் ஆகிய இரண்டின் அதிகாரங்களுக்கு எதிராக அணிவகுத்து நிற்கும். தன்னுடைய தற்கால வலிமையோடு கூட சமாளிக்க முடியும் என்று நம்ப முடியுமா? நிகரத்தின் காலத்தால் மதிக்கப்பட்ட கிறிஸ்தவ ராஜ்யத்தின் போதனைகளையும் அதன் ராஜதந்திரம் மற்றும் மத குருக்களின் தந்திரங்களையும் தைரியமாய் நிராகரிக்கக்கூடிய சேனையானது எங்கே? அது பிடிவாதமாய் அதனுடைய எல்லா சாபத்தையும் அத்தனைகளையும் அலட்சியப்படுத்தி அதனுடைய ஒழுங்குபடுத்தப்பட்ட சக்தி மற்றும் ஆவிக்கு அதிகாரத்தை தூக்கி எறிந்து விடுமா? ஜெசுவியின் எரிமலையை போல் ஹாலாட் படையின் யுத்தத்தை எதிர்கொள்ளுமா? அதனுடைய ஏவுகணை மற்றும் வெடிகுண்டுகளை தடுத்து போராயுதங்கள் அணுகி அதன் கடற்படையின் இடையே முன்னேறி வீரம் கூட்டிய தலைவர்களின் மகுடத்தை பறித்து ராஜ்யங்களை சமுத்திரத்தின் நடுவே தள்ளிவிடுமா? அது வானங்களை தீயிட்டு பூமியிலே கடும் வெப்பத்தினால் உருக்கி இவ்வண்ணமாய் தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டபடி பழைய முறைமைகளிலே ஒரு மாபெரும் உலகளாவிய நாசத்தை உருவாக்குமா? அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனத்தை காட்டிலும் காலத்தின் அடையாளங்கள் வரும் பேராபத்தை நமக்கு நிச்சயப்படுத்தி அப்படிப்பட்டதொரு சேனையானது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகின்றன. மேலும் இந்த உண்மையை அறிந்து கொண்டதினால் தீர்க்க தரிசன வார்த்தையின் ஞானமோ அல்லது அதற்குரிய ஆலோசனையோ இன்றி கிறிஸ்தவ தேசங்களை முன்குறித்தே சொல்லப்பட்ட பயங்கரம் தற்போது ஆட்கொண்டு எல்லா இடங்களிலும் தற்காப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக அசாதாரணமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசியல்வாதிகளை கவனம் செலுத்தும்படி செய்கிறது. ஆனால் உண்டாகியிருக்கிற அதிகாரங்களால் தற்காப்புக்காக திட்டமிட்டபடி இந்த நடவடிக்கைகளில் அவர்களால் உணரப்படாத கண்ணி ஒன்று இருக்கிறது. தற்காப்புக்காக அவர்கள் சார்ந்து இருக்கும் சேனைகள் பொதுமக்களின் சேனை என்பது நினைவில் கொள்ளப்பட வேண்டும். நல்ல பயிற்சி பெற்ற இந்த லட்சக்கணக்கான போர் வீரர்களுக்கு மனைவிகளும் மகன்களும் மகள்களும் சகோதரரும் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் இருக்கின்றனர். இவர்களது நலன் அவர்களுடைய நலன்களோடு இயற்கையான பந்தத்தினால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ராஜாங்கத்திற்கும் ராஜாவுக்கும் அளிக்கப்படும் அவர்களது சேவையோ கட்டாயமான ஆணைகளால் மட்டுமே தரப்படுகிறது. மேலும் தங்களது உயிரையும் உடலையும் பணயம் வைத்து செய்யும் இந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்பது அவர்களது எண்ணம். மேலும் தங்களது குடும்பத்திறனின் வறுமையை தோக்கவே இந்த வேலையில் இருக்கின்றனர். வருடத்திற்கு வருடம் போரின் மீதான விருப்பம் இந்த ஆயுதமேந்திய படைகளுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. அத்தோடு கூட கஷ்டப்படும் படைகளும் வீடுகளில் இருக்கும் பொதுமக்களும் தங்களது பங்கை குறித்து மேலும் மேலும் அதிருப்தியும் எரிச்சலும் அடைந்து எதிர்காலத்தை குறித்து மேலும் மேலும் அச்சம் கொண்டிருக்கையில் தங்களது சேவைக்காக உத்தரவிடும் பேரரசின் அதிகாரங்களுக்கு நாளுக்கு நாள் கீழ்ப்படியும் போக்கும் குறைந்து வருகிறது. இவைகளெல்லாம்
பலமான ஆயுதம் தரித்த பயிற்சி பெற்ற கிறிஸ்தவ ராஜ்யத்தின் திரளான சேனையானது வரப்போகும் பேராபத்தில் தாங்களே அதிகாரம் பெற்றவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களை காப்பாற்றுவதற்கு மாறாக அவர்களுக்கு எதிராக அவர்களது அதிகாரத்தையே புரட்டி போட்டுவிடக்கூடிய சாத்தியத்தை சுட்டி காட்டுபவைகளாகவே இருக்கின்றனர். பஞ்சம் நிலவிய போதும் பொதுமக்களிடையே கலகத்துக்கு வழிவகுத்த போதும் இதற்கான காரணங்களை பொறுத்தவரை ரஷ்ய ராணுவத்தில் தங்களுடைய நண்பர் மற்றும் சகோதரருக்கு தூரமாய் அது அக்கறையுடன் பாதுகாக்கப்பட்டது. அத்தோடு கலகத்தை அடக்குவதற்கு கட்டளையிடப்பட்ட வீரர்கள் தூரத்தில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். ரஷ்யாவில் இந்த நிலைமை ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதால் ஆட்சியாளர்களால் இதன் சாத்தியக்கூறு சிந்திக்கப்படாத ஒன்று அல்ல. இந்த வல்லமையான சேனையை ஒழுங்குபடுத்த தமது சத்தமாக கர்த்தரால் உபயோகிக்கப்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தெளிவாக யூகிக்க தற்போது நம்மால் முடிகிறது. ஆனால் சரித்திரத்தை வேகமாக படைக்கும் நாட்களில் நாம் வாழ்கிறோம். அத்தோடு எந்த நேரத்திலும் இந்த திசையை நோக்கி இயக்கங்களை எதிர்பார்ப்பது பொதுவான நியதிகளின் காரணமாக இருக்கிறது. ஆனால் நமது முந்தைய தொகுதிகளில் 2 மற்றும் 3 தொகுதியில் தேவன் தமது திட்டத்தில் ஒவ்வொரு அம்சத்துக்கும் பிரத்யேகமான நேரத்தை ஒதுக்கி வைத்திருப்பதையும் நீதியை சரிபட்டும் நாளில் தற்போது நாம் இருப்பதையும் 40 வருட கால அளவான இது 1874 அக்டோபர் மாதத்திலே இது ஆரம்பமானது என்பதையும் அது மிக விரைவில் முடியும் என்பதையும் நாம் பார்த்தோம். சபை, அரசாங்கம், பொருளாதாரம், சமூகம் மற்றும் வேதத்தில் முன் கூறப்பட்ட மாபெரும் சம்பவங்கள் யாவற்றிலும் இந்த நாளில் ஏற்கனவே கடந்துவிட்ட அபசகரமான வருடங்கள் நிச்சயமாய் ஒரு பரந்த ஆழமான அஸ்திவாரத்தை பதித்திருக்கின்றன. இவை யாவும் உலகத்தின் மீது ஏற்கனவே பாதிப்பை உண்டாக்கிக் கொண்டிருக்கின்றன. மேலும் முன் கூறப்பட்டவைகளைப் போலவே அத்தனை நிச்சயமாய் சம்பவிக்கவும் போகிறது. அவைகளின் முழுமையான நிறைவேறுதலுக்கு ஒரு சில வருடங்களே போதுமானதாக இருக்கிறது. காலம் சமீபமாய் இருக்கிறது என்ற புத்தகத்தில் ஆசிரியரது முன்னுரையில் 1916 ஆசிரியர் ஜாதிகளின் வெளியேற்றம் மற்றும் ராஜ்யத்தின் நிர்மாணம் குறித்தும் கூறியுள்ளார். பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகிறது. இந்த நீதியை சரிக்கட்டும் நாளின் ஆரம்பம் முதலே பகிரங்கமாய் அறிவிக்கப்பட்டதும் நமது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் மிக தீவிரமாய் உச்சநிலையை அடைந்து கொண்டிருக்கின்றன. அதோடு கூட முன் அத்தியாயங்களில் காண்பித்திருக்கிறது போல இப்போது வரைக்கும் இன்னும் அருகருகே வந்து கொண்டிருக்கும் உபதிரவத்தின் எல்லை கோடுகளில் சிலவற்றை எல்லா மனிதர்களே பார்க்க முடிகிறது. சமுதாயமானது ஒரு தீப்பெட்டியை போல் வாழ்ந்து எரிவதற்கு தயாராக இருப்பதும் ஒரு வெடிமருந்து கிடங்கை போல் எந்த கணமும் வெடிப்பதற்கு தயாராக இருப்பதும் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஏழையை போல் தாக்குதலுக்கு ஒரு கட்டளைக்கு தயாராக இருப்பதும் தெளிவாக தெரிகிறது. ஆனால் ஷேக்ஸ்பியர் உண்மையாக எழுதுகிறார், ஒரு தெய்வீக தன்மை இருக்கிறது, அதுவே நமது முடிவுகளை சீரமைக்கிறது. நாம் இருக்க வேண்டிய நிலைமைக்கு நமது கரடு முரடை அது செதுக்குகிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 763 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.